ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டே 16, டயட்டோட 16வது நாள். மார்னிங் எப்போதும் போல் இருந்துச்சு, எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 83.3. கரெக்டாக நான் ஆரம்பிக்கும்போது 87.3 இருந்தது, இன்றைக்கி 83.3. கரெக்டாக 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி 500 ml தண்ணி எடுத்திருக்கேன். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட ஒன்று கேட்டிருந்தாங்க, நியூட்ரிஷன் பவுடர் வந்து ஷேக் மாதிரி எடுக்கிறாங்க காலையில் நைட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, அவங்களுக்கு வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா கடகடன் ஆகுது, நல்லா மெலிஞ்சிட்டாங்க, அது நல்லதா கெட்டதா எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்தவரையிலும் வேண்டாம், எதுனாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஃபேமிலியில் நம்மளை நம்பி தான் பெரியவங்களும் குழந்தைங்க நம்ம வீட்டுக்காரவங்க இருக்காங்க. அதனால் எது எடுக்கிறதா இருந்தாலும் 10 பேர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. அதை விட டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் அதில். நானுமே என்னோடய வெயிட் லாஸ்க்காக முன்னாடி ஒரு தடவை நியூட்ரிஷன் பவுடர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்டிருந்தேன். அவங்க எடுக்கலாம், ஆனால் அவங்க சொன்ன அட்வைஸ் 6 மாதம் தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த நியூட்ரிஷன் பவுடர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்டெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க டாக்டர். அதெல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 6 மாதம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 6 மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 70 கிலோ, நான் 80 கிலோ இருந்தேன், 70 கிலோ நான் குறைஞ்சேன். எனக்கு கரெக்டாக 70 ரீச் ஆகும்போது எனக்கு கொரோனா வந்தது. கொரோனா வந்து 12வது நாள் பார்த்திங்கன்னா எனக்கு யூரின் வரவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில் மட்டும்தான் எந்திரிச்சு இருப்பேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வரவே இல்லை. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வரவே இல்லை. டக்குன்னு டாக்டரை போய் பார்த்தோம், எனக்கு கிட்னி டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. அப்போ வந்து லைவாக அவங்க நமக்கு முன்னாடியே வந்து டிவி வச்சுருந்தாங்க, அதில் காமிக்கும் போது லெஃப்ட் சைட் கிட்னியில் சால்ட்டு மாதிரி நிறையா இருக்குது, ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது இந்த மாதிரி நியூட்ரிஷன் பவுடர் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா அதை டக்குன்னு நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில டெஸ்டெல்லாம் எழுதி கொடுத்து ஐவி போட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நார்மலாக ஆச்சு பாடி. அடுத்த நாள் ஃபுல்லாக யூரின் ஒழுங்காக போச்சு, வந்தது ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருந்தேனுங்க. என்னை பொறுத்தவரை நியூட்ரிஷன் பவுடர் குறை சொல்ல மாட்டேன். நியூட்ரிஷன் பவுடர் பொறுத்தவரையிலும் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கொடுப்பாங்க, அது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தோன்னே அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். அதே மாதிரி அது குடித்தா தண்ணியெலாம் நிறையா குடிக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் ஒழுங்காக செய்யாததுனால எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி கரெக்டாக அந்த நியூட்ரிஷன் பவுடர் விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு 10-15 நாள் கூட இல்லை, இதுக்கே நான் ரொம்ப நார்மலாக ரொம்ப கம்மியாக இதே மாதிரி சாப்பிட்டேங்க. ஆனாலும் வெயிட் லாஸ் கடகடன்னு ஏறிடுச்சு எனக்கு. அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. ரெண்டாவது அதனுடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், 1500 ரூபா ஒரு ப்ரோட்டீன் பவுடரே. அது இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிங்க் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க, அது ஒரு 300-400 ரூபா ஆகும். நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் இயற்கையான முறையில் உடம்பை குறைக்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நானும் வெளியில் வந்துட்டேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் 1-10 தடவை யோசித்து நிதானமாக செய்யுங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் ஒரு தோசை, ஒரு தேங்காய் சட்னி. இப்போ ரெகுலராக தோசை தான் எடுத்துகிட்ருக்கேன், பிகாஸ் நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க் போயிட்டே இருக்குது அப்படின்றதுனால காலையில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியல. அதனால் மாவோட தோசை மாவு இருக்கிறதுனால அதோடவே நான் நிப்பாட்டிக்கிறேன். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 16th day அப்படின்றதுனால ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்னோடய டயட்டில் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா 1.5 கரண்டி சாதம் எடுப்பேன், இன்றைக்கி 1 கரண்டி சாதம் எடுத்துருக்கிறேன். அதனோட ஒரு முட்டை, கோவக்காய் பொரியல், வல்லார துவையல், அவ்வளோதாங்க இன்றைக்கி லன்ச்சு. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து 15 வரலும் கரெக்டாக ஃபுட் எடுங்க. 16வது நாள் என்ன மாதிரியே 1.5 கரண்டி சாதத்தை 1 கரண்டி சாதம் ஆக்கியிருக்கேன், அதுக்கு பதிலாக ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை பயிறு, கொண்டக்கடலை, எதில் ப்ரோட்டீன் இருக்கோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து உங்கள் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க சாப்பாட்டோட. ஆனால் சாதத்தோட அளவை பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால உங்களுடைய வெயிட் லாஸ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்க ஆரம்பிக்கும். அதுக்காக யாரும் பயப்பட வேணாங்க. என்னடா நம்ம ஏற்கனவே 2 நேரம் தான் சாப்பிட்றோம், மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு வாழைப்பழம் சில பேர் சாப்பிடுவீங்க, சில பேர் சாப்பிட மாட்டேங்க. நைட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பசிக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பசிக்காது, எப்போதும் போல் நார்மலாக இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். அதை விட வெயிட் லாஸ் கொஞ்சம் கடகடான்னு சீக்கிரமாக ஆகுங்க. வீட்டில் இருக்கிறவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 5 தடவை, சாயங்காலம் 5 தடவை மாடி ஏறி இறங்குங்க. வீட்டை பெருக்கி ஒரு நாளைக்கு 1 தடவை மாப்பு போடுங்க. இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிங்க, உடம்பு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.